ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பூமி இருக்கு, பூமியை தாண்டி நிறைய கோள்கள் இருக்கு, அதுக்கப்புறம் கேலக்சிஸ் யூனிவர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி உருவாகுச்சு, இந்த கோள்களுக்கு மெர்குரி, வீனஸ், மார்ஸ் இந்த மாதிரி பேர்லாம் வச்சது யாரு, யாரோட பேர் இதெல்லாம், அதை பத்தியான வீடியோ தான் இது. இதுல இருந்து போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்க போறாங்க பத்தி தான் பார்க்க போறோம். அதை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, ஒரு பெரிய வெடிப்பு, பிக் பேங், அதாவது பெரிய வெடிப்பு ஏற்பட்டு 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அதில் இருந்தால் யூனிவர்ஸ் உருவாச்சு. யூனிவர்ஸ்லேருந்து பல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் உருவாச்சு. இந்த கேலக்சிஸ்னால் என்னென்னா பல நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் கேலக்சிஸ், பல விண்மீன் திரள் கூட்டங்கள். இந்த யூனிவர்ஸில் வந்து நிறைய கேலக்சிஸ், ஸ்டார்ஸு, குள்ளக்கோள்கள், பாறைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் நம்ம இருக்க கேலக்சி வந்து மில்கிவே கேலக்சி. நம்ம மில்கிவே கேலக்சியில் சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டம்னா நம்மளுக்கு ஞாபகம் எல்லாமே சன்னு தான். இந்த சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப எல்லா கோள்களுக்கும் முதன்மையானது வந்து சூரியன் தான். சூரியன்ட்டு இருந்தால் நம்ம எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஏன்னா சூரிய வெப்பத்திலேருந்து சூரிய ஒளி எல்லாமே நம்ம பூமியில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். சூரியன் வந்து சோலார் சிஸ்டத்தை ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். சூரியனோட வெப்பம், அதாவது சூரியனோட மேற்பர வெப்பம் எவ்வளோன்னா 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த சூரியனில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு இருக்கிறதுனால தான் அதாவே ஒளியை வந்து உற்பத்தியில் உமிழ முடிகிறது. அந்த ஒளியை தான் நம்ம பகலில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த ஒளி தான் நம்மளுக்கு பூமியில் வந்து விழுது, அதை தான் நம்ம பகல்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த சூரிய குடும்பத்தில் வந்து நம்ம கோள்களை பற்றி பார்ப்போம். இந்த கோள்களை வந்து முதல் கோள் வந்து புதன், இதுக்கு இங்கிலீஷில் நேம் வந்து மெர்குரி. மெர்குரிங்கிறது யாரோட பேர்னா ரோமானிய கடவுளோட தூதுவரோட பேர் வந்து மெர்குரி, அவரோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த கிரகம் வந்து சூரிய குடும்பத்தில் வந்து மிக சிறிய கிரகம் வந்து மெர்குரி. இந்த கிரகத்தில் வந்து வாயுவும் கிடையாது, வளிமண்டலம் கிடையாது, நீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பகலில் வந்து அதிக வெப்பநிலையும் இரவு வந்து அதிக குளிரும் இருக்கும் இந்த கிரகத்தில். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கிரகம் வந்து வீனஸ். வீனஸ் ரோமானிய கடவுள், அதாவது அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய கடவுளோட பேர் தான் வீனஸ், அவரோட பேர் தான் இந்த இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. வீனஸை வந்து விடிவெள்ளி, அதாவது வெள்ளியை வந்து விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலை மற்றும் மாலை சூரியன் உதிக்கும் போது சரி அஸ்தமனாகும் போது சரி நம்ம இதை பார்க்க முடியும். அதனால் வந்து இதை வந்து விடிவெள்ளின்னு சொல்லுதாங்க. இந்த கிரகம் வந்து இரட்டை கிரகம்னு சொல்லப்படுதாங்க. எதோட இரட்டை கிரகம்னா பூமியும் அதாவது வெள்ளியும் ஒரே மாதிரி இருக்கும், சைஸில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து இதை வந்து இரட்டை கிரகம்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து மூணாவது பூமி. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள் பேர் இல்லாத ஒரு கிரகம் எதுனா சோலார் சிஸ்டத்தில் நம்மளோட பூமி தான் சொல்லலாம். சோலார் சிஸ்டத்திலே உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுனா நம்மளோட பூமி கிரகம் தான். இங்கே தான் நிலக்கோள், நீர்கோள், பாறைக்கோள் எல்லாமே இருக்குது இந்த நம்ம பூமி கிரகத்தில் தான். நம்ம அடுத்து வந்து அதாவது செவ்வாயை பற்றி பார்க்கலாம். மார்ஸ் ரோமானிய போர்க்கடவுளோட பேர் தான் மார்ஸ். ஏன் போர்க்கடவுள் வச்சாங்கன்னு தெரில, ஒருவேளை அந்த கிரகம் சிவப்பாக இருக்கிறதுனால வந்து போர்க்கடவுள்னு வச்சிருக்கலாம். ஏன் சிவப்பாக இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு வந்து இந்த கிரகத்தில் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் இந்த கிரகம் வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது. அந்த கிரகம் வந்து அதனால தான் ரொம்ப சிவப்பாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த கிரகத்துக்கு வந்து இஸ்ரோ வந்து 2014 வந்து ஒரு விண்கலம் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விண்கலம் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் செவ்வாய்க்கு சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக தெரியும். நாசா அனுப்பியிருப்பாங்க, அடுத்து ரஷ்யா, ஈரோப்பா, இதுக்கப்புறம் நாலாவதாக நம்ம தான் மார்ஸுக்கு, அதாவது செவ்வாய்க்கு வந்து நம்ம வந்து விண்கலம் அனுப்பியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து ஜூபிட்டர். சூரிய மண்டலத்திலே அதாவது சோலார் சிஸ்டத்திலே வந்து மிகப்பெரிய கிரகம் எதுனா நம்மளோட ஜூபிட்டர் கிரகம் தான். இந்த ஜூபிட்டர் கிரகம் தான் அதிக துணைக்கோள் உள்ள கிரகமும் ஜூபிட்டர் கிரகம் தான். இந்த ஜூபிட்டரில் வந்து சூரியனில் உள்ளது போல் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் வந்து நம்ம ஜூபிட்டர் கிரகத்துலேயும் இருக்குது. ஜூபிட்டர்னு எப்படி பெயர் வச்சாங்க, ரோமானிய முதன்மை கடவுளான ஜூபிட்டரோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து அதாவது சேட்டன், அதாவது சனி கிரகம். சேட்டன்கிறது வந்து எதோட பேர்னா ரோமானிய விவசாய கடவுளோட பேர் தான் சேட்டன். அந்த கிரக அவரோட பேர் தான் நம்ம சேட்டன் கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. சேட்டன்னு எல்லாத்துக்கும் நினைவு வருது வந்து அதோட வளையம் தாங்க, எல்லாத்துக்கும் நினைவு வரும். அது இந்த இயற்கை, அது வளையம் தானா, வளையம் கிடையாது, அது வந்து கல்கள் தூசிகள் எல்லாமே அப்படி செதறி அப்படி ரவுண்டாக இருக்கிறதுனால அது ரிங் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதனால் சூரிய கிரகத்தில் வந்து சூரிய மண்டலத்தில் அதாவது சோலார் சிஸ்டத்தில் இரண்டாவது பெரிய கிரகம் வந்து நம்மளோட சனி கிரகம் தான். சனி கிரகங்களில் வந்து சனி கிரகத்தில் வந்து நிறைய துணைக்கோள் இருக்குது. அதில் டைட்டன்கிற துணைக்கோள் வந்து ரொம்ப பெருசு. அதில் முக்கியமானது என்னென்னா டைட்டன் துணை கிரகத்தில் வந்து வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலத்தில் வந்து மீத்தேன் கொண்ட ஒரு வளிமண்டலமாகவும் இருக்குது அந்த டைட்டன் கிரகம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து யுரேனஸ்.
யுரேனஸ் வந்து வில்லியம் ஹெர்ஷல்ங்கிறவர் வந்து 1781 வந்து தொலைநோக்கியை வச்சு தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. தொலைநோக்கியை வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம் எதுனா நம்மளோட யுரேனஸ் தான். அதாவது வந்து நம்மளோட யுரேனஸ் கிரகத்தை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. யுரேனஸ் கிரகத்தில் யுரேனஸ் கிரகம் எந்த கலரில் இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும். ஏன் அங்கே பச்சையாக இருக்குன்னா மெக்னீஷியம் தாது வந்து அந்த கிரகத்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிரகம் வந்து ரொம்ப பச்சையாக இருக்குது, பச்சையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து கடைசி கிரகம் வந்து யுரேனஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்ப்போம் நெப்டியூன். நெப்டியூன் தான் 8வது கிரகம், லாஸ்ட் கிரகம். சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வந்து குளிர் வந்து ரொம்ப கம்மி, அதாவது வந்து குளிர் ரொம்ப கம்மி. அடுத்து வந்து நெப்டியூனுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா ரோமானிய நீர் கடவுளோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த கிரகத்தில் வந்து பலத்த காற்று வந்து வீசப்படும். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன சேட்டன் கிரகத்தோட சேட்டன் இல்லை யுரேனஸ் யுரேனஸ்ங்கிற பேரை வந்து எப்படி வச்சாங்கன்னு நம்ம யுரேனஸ் எந்த ரோமானிய கடவுளோட பேர்? விண்வெளி அதாவது வான்வெளி கடவுளோட பேர் தான் அந்த யுரேனஸ் கிரகத்துக்கு வச்சுருப்பாங்க. அதை நம்ம சொல்லலாம், அதான் இதுதான் சொன்னோம். நெப்டியூனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து துணைக்கோள்கள், எதுலேருந்து துணைக்கோள்கள் இருக்குது? பூமியில் இருந்தாங்க துணைக்கோள் இருக்குது. புதன் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது. பூமிக்கு இருக்க ஒரே துணைக்கோள் வந்து நிலா. நிலாவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பூமிக்கிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய நைட்டு வந்து வானத்தை பார்த்தா நமக்கு தெரியுது வந்து நிலா தான். இந்த நிலா வந்து பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா 380,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது இந்த கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.